ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் திட்டத்திற்கான கொடுப்பனவு மற்றும் பயங்கரவாத வன் செயல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நஷ்ட ஈடு வழங்கும் நிகழ்வும் இன்று வெள்ளிக்கிழமை வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை ஓட்டமாவடி பற்று மத்தி மற்றும் கிரான் ஆகிய நான்கு பிரதேச செயலக பிரிவில் பயங்கரவாத வன் செயல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்களினால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி மூன்று நபர்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வும் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் திட்டத்தில் வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது பயனாளிகளுக்கும் முதலாம் கட்ட காசோலைகள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது வாழைச்சேனை பிரதேச செயலாளர் கே தனபாலசுந்தரம் தலைமையில் வாழைச்சேனை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹாபிஸ் நசீர் அகமட் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் திருமதி சோபா ஜெயரஞ்சித் பெற்று மத்திய பிரதேச செயலாளர் எஸ் எச் எம் முசமில் கிரான் பிரதேச செயலாளர் எஸ் ராஜ்பாபு தேசிய வீடமைப்பு அதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட முகாமையாளர் கே ஜெகநாதன் பிரதேச செயலகங்களின் உதவி திட்ட பணிப்பாளர்கள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீடுகளிற்கான ஒன்பது பயனாளிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டது